ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நட்சத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீக்கெண்ட் வந்தாலே வந்து நமக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும். வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த வீடை வந்து சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டுக்கு புதுசு புதுசான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும், அதுதான் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான லோட்டஸ் ஃபவுண்டைன் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப வைரலாக இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு வீட்டில் வந்து குட்டி ஃபவுண்டைன் வைக்கணுன்னாலும் இதை மாதிரி ஒரு ஃபவுண்டைன் வந்து நீங்கள் வாங்கலாம். இது நட்சத்ரா பேர்ல்ஸில் வந்து இருக்குது. இதோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை வந்து வேணும்னாக்கா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். இதை மாதிரி குட்டி குட்டி வேலைகள் வந்து நமக்கு பண்ணும்போது, குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம வீட்டுக்காக வந்து செய்யும் போது, மனக்கெடுத்து பண்ணும்போது ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குது இல்லையா, அதுதான் வந்து உண்மையிலே வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். நிறைய ஏன்னா நம்மளை மாதிரி பெண்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஓய்வு அப்படிங்கிறதே சுத்தமாகவே இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், அது வந்து வீக் டேஸாக இருக்கட்டும், வீக்கெண்டாக இருக்கட்டும். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மா வந்து நேட்டிவுக்கு வந்து போயிட்டு வந்தாங்க. நேட்டிவுக்கு போயிட்டு வந்தாலே அவ்வளோ விஷயங்கள் வாங்கினு வருவாங்க. எங்கள் ஊர்லேயே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்ப்ளி மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஆரஞ்சு பழ வகையை சேர்ந்தது தான், ரொம்ப பெருசாக இருக்கும். அதை உரிச்சோம் அப்படின்னாக்கி பிங்க் கலரில் வரும். அதில் வந்து சர்க்கரை போட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது ஒரு மாதிரி நம்ம அன்னாசி பழம்லாம் சாப்பிட்டா ஒரு மாதிரி வாய் விறுவிறுன்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு தன்மை வந்து இருந்தாலுமே அது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது மாதிரி விஷயங்கள்லாம் எங்கள் ஊரில் தாங்க கிடைக்கும், இந்த பம்ப்ளி மாசாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடாரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, நார்த்தப்பழம் மாதிரியே ரொம்ப பெருசாக இருக்கும். அது வந்து ஊறுகாய் வந்து போட்டாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே வந்து நான் சென்னையில் வந்து அந்த காயெல்லாம் நான் வந்து பார்க்குறதே கிடையாது, பம்ப்ளி மாசும் நான் பார்க்குறது கிடையாது, அதே மாதிரி இந்த கிடாரங்காவும் நான் வந்து பார்க்குறது இல்லை. இது நார்த்தங்காய் மாதிரியே வந்து உப்புல வந்து போட்டு ஊற வச்சுருவாங்க. ஊற ஒரு பாட்டிலில் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி பாட்டில் ஃபுல்லும் ஊற வச்சுட்டாக்கா அப்பப்போ வேணுங்கும் போது ஊறுகாய் வந்து போட்டுக்கிறது உண்டு. நிறையா நல்லெண்ணெய் ஊற்றி நான் சொன்ன மாதிரி கடுகையும் வெந்தயமும் வந்து கொஞ்சமாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி இதில் வந்து காரப்பொடி உப்பு பெருங்காயத்தை போட்டு இந்த கிடாரங்காய் வந்து நல்லா வெந்தவுடனே அந்த பவுடரையும் போட்டு கலர்னிங்கன்னா ஊறுகாய் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். உப்புமாக்கு, தயிர் சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உப்புமா அந்த ஊறுகாய் பண்ணதுனாலே அன்றைக்கி வந்து உப்புமா வந்து பண்ணோம். பொதுவாக உப்புமானாலே எல்லாருமே ஓடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அரிசி உப்புமா வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். எங்கள் வீட்லேயும் ஒரு டயத்துலலாம் உப்புமா அப்படின்னாலே யாருமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இப்போ வந்து நான் உப்புமா பண்ணேன் அப்படின்னாக்கா அவ்வளோ சூப்பராக வந்து சாப்பிட்றாங்க. அவ்வளோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உப்புமா. இதில் இன்றைக்கி வந்து நான் காய்கறி கூட பண்ணல, எப்போதுமே வெஜிடபிள் உப்புமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி வந்து வெறும் அரிசி உடச்சி தான் பண்ணுறேன் நான். அவ்வளோ நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மாதிரி வந்து மிளகா வந்து தாளிச்சுட்டு கருவேப்பிலையும் வந்து போட்டு நல்லா வந்து இந்த பக்கம் வறுத்துக்கிறேன். அரிசி ஓட தோரம்பருப்பு கொஞ்சமாக மிளகை வந்து நான் வந்து ஊற வச்சுட்டு நல்லா லைட்டாக தண்ணி தெளித்து அது வந்து கொஞ்சம் ஊறினோடனே அதை நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டோம். ஆஃப் அரிசி வந்து கொஞ்சம் அரை இதில் வந்து உடச்சி எடுத்துக்கிறது. நீங்கள் வந்து எவ்வளோ போடுறீங்களோ, அப்போ ஒரு டம்ளர் போத்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1.5 1.75 வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடவே வந்து வெந்நீர் வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும், அதாவது ஹாட் வாட்டர் வந்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும். ஒருவேளை தண்ணி வேணும் அப்படிங்கும் போது அந்த தண்ணியை ஊற்றி நம்ம வந்து உப்புமா கலர்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து குக்கரில் நான் பண்ண மாட்டேன், எப்போதுமே மேனுவலாக தான் இது மாதிரி பேனில் வந்து பண்ணுறது உண்டு. இதோட என்ன உப்புமா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த உப்புமா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே ஒரு பதிவில் வந்து சொல்லியிருப்பேன், இதில் வந்து ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்து நீங்கள் வந்து உப்புமா கிளறும் போது அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி பாலையும் சேர்த்து வந்து உப்புமா பண்ணிங்க அப்படின்னாக்கா அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து எப்போதும் சட்னி அரைப்பீங்க, ஆனால் இதுக்கு வந்து கொஸ்து பண்ணால் இன்னுமே நல்லா இந்த கல்யாண கொஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நம்ம டெய்லி இட்லி தோசைக்கு கூட நம்ம வந்து செய்யலாம். வித்தின் 5 மினிட்ஸில் இது வந்து செஞ்சிட முடியும். எல்லா காய்கறியும், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், குடமிளகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கேரட்டு, வெங்காயம், தக்காளி இதை அதோட சேர்த்து பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து காரப்பொடியோ இல்லை வந்து சாம்பார் பொடியோ சேர்த்துட்டு உப்பையும் போட்டுட்டு பெருங்காயமும் போட்டுட்டு இதோட சேர்த்து கொஞ்சமாக ஒரு கரண்டி வந்து பயத்தம்பருப்பையும் போட்டு நல்லா வேக விட்டுடணும்.
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் வந்து தாளிச்சுட்டு இந்த நம்ம இப்போ அந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில், அதையும் கொட்டி கொஞ்சமாக கடல மாவு சேர்த்து கொதிக்க விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக உப்மாவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்மாவுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். பொதுவாக உப்மாக்கும் இட்லிக்கும் வந்து இந்த குருமா வந்து ட்ரை பண்ணுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் சட்னி அரைச்சி கஷ்டப்பட தேவையே கிடையாது. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம பார்த்து பார்த்து வந்து நம்ம வந்து வாங்குவோம். நம்ம வந்து ஒரு விஷயம் வாங்கும்போது வந்து நிறையா வந்து ஆன்லைனில் தேடுவோம், ரிவ்யூ வந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் வாங்குவோம். ஏன்னாக்கா ப்ரைஸ் வந்து நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து வீணாயிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம வாங்குகிற விஷயங்கள் அது சின்ன பொருளாக இருந்தால் கூட லைஃப் வந்து வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன இன்றைக்கி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்படின்னாக்கா, அயன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கினேங்க. ரொம்ப ரொம்ப ஓத்தாக இருக்குது ப்ராடக்ட். நான் நிறையா வாங்கினா கூட எதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது, லைஃப் வரும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த ப்ரமோஷனுக்காக நான் வந்து காட்டுறது கிடையாது. முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நாலு பேர்கிட்ட தேட்டு தான் வாங்குவோம். திடீர்னு வந்து வீட்டுக்கு வந்து தேவையான விஷயங்கள், எந்த ப்ராடக்ட் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இது எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய விஷயம்தான். ஸோ நான் அயன் ஸ்டாண்டு வந்து பார்க்கும்போது அயன் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு ஏற்கனவே நான் ஒன்று வந்து வச்சுருந்தேன். அது வந்து 2 வருஷம்தான் வந்தது, அந்தளவு வந்து நல்லாவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிற ஸ்டாண்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது, ப்ரைஸ் ஓர்த் அப்படின்னே சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது எங்களுக்கு வந்து இந்த அயன் ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா என்சிசிக்கெலாம் வந்து போகிறதுனால ரொம்பவே கம்ப்ளீட்டாக நீட்டாக வந்து திடீர்னு வந்து எங்களுக்கு ஸ்ட்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா என்சிசிக்கு வந்து 9:10 சொல்லுவாங்க, 3 மணிக்கெலாம் கிளம்பி போகணும். ஸோ அப்படி இருக்கும்போது நைட்டு 1 மணிக்கெலாம் எழுந்து வந்து அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். டக்குன்னு வந்து அயன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உட்காந்து பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதனால் இது வந்து லாங் லைஃப் வரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தேடி ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ப்ரைஸும் கொஞ்சம் நாமினல் ஃபீயாகவும் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்களுக்கு வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கின இந்த அயன் ஸ்டாண்ட் வந்து பெனஸ்டா அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. இது வந்து டீ லெக் மாதிரி உள்ள ஒரு உட்டன் வுட்டு அயன் போர்டு தான் இது. இந்த வந்து போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் தான், ரொம்ப ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி ரொம்பவே குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு. இதோட ப்ராடக்ட் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட லென்த் வந்து 122 சென்டிமீட்டர், வித்து வந்து 38 சென்டிமீட்டர் வித்து. அதே மாதிரி ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஹைட்டு நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால். ரொம்பவே அந்த ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம ஹைட்டுக்கு வந்து தகுந்த மாதிரியும் இருக்குது. இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து தயாரானதுனால லாங் லாஸ்டிங் வரும். இந்த உட்டன் பேஸும் சரி அந்த ஸ்டாண்டும் சரி ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து கொஞ்சம் லைஃப் வந்து இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ரொம்பவே ஹீட் ரெசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி அந்த ஸ்மூத்தாக காட்டன் அந்த மேலே இருக்கிற அந்த சாஃப்டாக ஒரு பஞ்சு மாதிரி வந்து கொடுத்ததுனால ரொம்பவே நல்லா இருக்கு, எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. நல்லா அந்த ஹைட்டு கரெக்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இப்போலாம் வந்து முதுகு வலியே வராமல் அயன் பண்ண முடியுது. ஏன்னா தினமுமே அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த யூனிஃபார்ம்லாம் கொஞ்சம் சுருக்கம் வந்தால் கூட பயங்கரமாக இருக்கும். என்சிசியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது மாதிரி டக்குன்னு அயன் பண்ணுறதுக்கு ரொம்பவே அருமையான அயன் ஸ்டாண்டு இது. இதோட லிங்க் வேணும் உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னாக்கா நான் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1595 ருபீஸ் வந்து ப்ரைஸு. கண்டிப்பாக ப்ரைஸ் ஒத்துங்க, கண்டிப்பாக வந்து லாங் லாஸ்டிங் வரா மாதிரி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். சும்மா வாங்கிட்டு ஒன் இயரில் வந்து மாற்ற நம்மளால் முடியாது. ஸோ இருந்ததுன்னா அட்லீஸ்ட் வந்து கொஞ்ச நாள் லைஃப் வரணுங்கிறதுனால கொஞ்சம் ப்ராடக்டோட விலை வந்து கூட போனாலுமே நமக்கு வந்து லைஃப் லாங் வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வந்து வாங்கினேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களையும் சந்திக்கிறேன்.